How are you feeling now? ரொம்ப கிடினஸ் தலை சுத்தமாக இருக்குது. மோசமாக இருக்கா? எதை சாப்பிட்றியா? இல்லையே, இப்போ தானே ரொட்டி கொடுத்தீங்க, சாப்பிட்டேன். ஒரு மாதிரி இருக்குது, அது வேறு அந்தரமாக இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா டாக்டர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணினா போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஒருத்தர் பேடா. சரி, ஃபோன் பாஸ்வேர்ட் சொல்லு. பாஸ்வேர்ட் உன் ஃபோனோட பாஸ்வேர்ட் சொல்லு. டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொன்னலை. இல்லை இல்லை, பரவாயில்ல, கொஞ்சம் ஓகே இருக்கு. இப்போ நீ சும்மா ஒரு சூடாக ஒரு கப்பு காஃபி போடு. சரியா? யுகி, என்ன கோம நடந்துட்டே இருக்க? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாததுக்கு ஏன் இப்படி நடக்கிற? அட, ஒரு பொருள் வாங்கினேன், அந்த மேனுஃபேக்சருக்கு ஃபோன் பண்ணி இந்த பொருளை ரிட்டர்ன் வாங்கிக்கான்னு சொன்னேன். மாட்டேங்கிறான். நான் சொன்னேன், இல்லையா இது வந்து சரி வராது, நீ ரிட்டர்ன் வாங்கி ஆகணும்னா. அவன் சொல்கிறான், ஒன் சோல்ட் இட்ஸ் கான் பி ரிட்டர்ன் சொல்கிறான். அது வழக்கமாக சொல்கிறது தானே யுகி, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், வேற வழி இல்லை. அந்த பொருளே இவ தாங்க, அந்த மேனுஃபேக்சர் வேறு யாரும் இல்லை, என்னோட மாமியார் தான். அம்மோ, நீ சூப்பர் ஸ்மார்ட் தானே? அது தெரியும். சொல்லு சொல்லு. சன்ஃப்ளவர் ஆயில் எதில பண்றாங்க? சீரியஸ்லி யுகி, பதில் மட்டும் சொல்லு. நீ நீங்க என்ன திருப்பி சீரியஸ்லின்னு கேள்வி கேட்காத. சன்ஃப்ளவர்ல பண்றாங்க. சரி, மஸ்டர்ட் ஆயில், மஸ்டர்ட், ஆலிவ் ஆயில், ஆலிவ், அப்ப பேபி ஆயில், பேபி. யுகி, ஐ அம் வெரி வெரி ஃபிரஸ்ட்ரேட்டட், இட்ஸ் அனோயிங் மீ. எப்படி யுகி, ஹவ் கேன் யூ நாட் லைக் எனி ஆஃப் மை ரிலேட்டிவ்ஸ்? நான் யாரை பற்றி சொன்னாலும் உனக்கு என்னோட ரிலேட்டிவ்ஸ் யாருமே பிடிக்க மாட்டேது. எங்கள் அக்கா பற்றி சொன்னால் உங்கள் அக்காவுக்கு சமைக்கவே தெரியாதுன்ற. ராணி மம்மி தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். ராணி மம்மி சொன்னால் ராணி மம்மி அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ராஜமாமா பற்றி சொன்னால், ஓ ராஜமாமா வந்து பை த புக்ஸ் அப்படின்ற. ஓ, 50 ஓட்டு அந்த மீட்டர் வந்து 15 போட்டுச்சுன்னா ஸ்பீட் லிமிட் அவர் 51 கூட போக மாட்டார் அப்படின்னு கிண்டல் அடிக்கிறேன். பாலுமாமா பற்றி பேசினாக்கா, ஓ பாலுமாமா பெரிய லார்டு லபகதாஸ் அப்படின்ற. என்னோட ரிலேட்டிவ்ஸ் யாருமே உனக்கு பிடிக்க மாட்டேது. ஐ டோன்ட் லைக் இட். என்னோட மாமியாரை விட உன்னோட மாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. நீ படம் பார்க்க போறியா? யாருக்கு மெசேஜ் பண்ணிருக்க இவ்வளோ பிஸியா? உங்கள் அம்மாவுக்கு தான். என்ன சொல்கிறாங்க? என் பசங்களை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மூணு ஆம்பளை பசங்களா, என்னெல்லாம் செய்யணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு நீ என்ன சொல்கிறப்போ? பெரிய மெசேஜ் டைப் பண்ணு, ஆனால் அனுப்புறத வேண்டாமான்னு யோசிக்கிறேன். அப்படி என்ன மெசேஜ் இது சொல்லு. என்ன எழுதுனா, உங்கள் பையனை உங்களுக்கு வளர்க்க தெரியல, 20 ட்ரைனிங் கொடுத்து ஒன்றும் உருப்படி ஆகலை, இதில் ஏன் பையன்களை எப்படி வளர்க்குறதுன்னு ஏன் கேட்குறீங்க அப்படின்னு டைப் பண்ணு. டெலிட் பண்ணிட்டு ஓகே அனுப்பி. ஓகே, என்ன யுகி, என்ன செய்து? டாக்டர் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறியா? போய் என்னன்னு பார்க்கலாம். இல்லையா? சரி, உன் ஃபோன் பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லு. பாஸ்வேர்டா? ம், இருக்கு. டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண. ஓகே, கம். ஓ மை காட், ஸ்டாப் அண்ட் கோ. நான் இப்படி இப்படி நடக்க போகிறேன். ரோலி, லூஸ் விடுறி சொல்ல வயிற. ஆ, தட்டி விட போற. நீ இப்படி நட. ஓ,
உண்மைதான் ராணிமாமி உங்களுக்கு தெரியும் நான் உண்மைதான் பேசுவேன்னு. நோ 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 உங்களுக்கு தெரியும் ராணிமாமி.